ஹாய், இன்றைக்கி நம்ம ஒரு மேல் ஆண்டர்பிரனரோட ஒரு இன்ஸ்பைரிங் பிஸ்னஸ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஸோ இவரோட பேர் வந்துட்டு முரளி. ஸோ இவர் வந்துட்டு ஒரு பெங்களூர் பேஸ்ட் ஐடி கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டுருந்தாரு. பட் அவருக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா ஸ்ட்ரக் ஆச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏன் வந்துட்டு ஹோம் குக்டு மீல்ஸை எல்லா பேருக்கும் டெலிவரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க வீட்டில் பார்த்துட்டிங்கன்னா அவங்க பாட்டிமா இருந்தாங்க. பாட்டி அவங்க பேர் வந்துட்டு இந்திராமா. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆண்டி இருந்தாங்க. ஸோ இவங்களுக்குலாம் நல்லா சமைக்க வருமே, இதை வச்சுட்டு நம்ம எப்படி பிஸ்னஸ் ஆரம்பிச்சு அது மூலமாக நம்ம ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா ஸ்ட்ரக் ஆச்சு. ஸோ என்ன பண்ணுறாரு, உடனே வந்துட்டு இவரோட ஐடி வேலை ஆல்ரெடி பண்ணிட்டுருக்காரு. ஐடி வேலை பார்த்துட்டிங்கன்னா சாஃப்ட்வேர் கம்பெனியில் நல்லா சம்பளம் வாங்கிட்டு இருந்தார். ஸோ இதை விட்டுட்டு இது வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பாத் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ரிசைனும் பண்ணுறாரு, ஃபுட் பிஸ்னஸும் ஆரம்பிக்கிறாரு. மொதல் ஃபுட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் தயாரிக்கிற அந்த ஃபுட் பாக்ஸ், ஃபுட் பாக்ஸ்னால் என்னென்னா உங்களுக்கு தேவையான ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் உள்ளே இருக்கும், நீங்கள் வந்துட்டு சாப்பிட்றதான் உங்களுக்கு வேலையே. ஸோ இதை ஆரம்பிக்கும் போது ஒரு 15 ஒரு 20 ஃபுட் பாக்ஸ் மட்டும்தான் அவரோட சேல் பண்ண முடிஞ்சிச்சு. பட் இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாளைக்கே கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 ஃபுட் பாக்ஸஸ் வரைக்கும் அவரால் வந்துட்டு சப்ளை பண்ண முடியுது. ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு கோடி கணக்கில், மோர் தென் 1.2 crore ருபீஸ் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிட்டார். இந்த கதையெல்லாம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேக் இன் அக்டோபர் அண்ட் நவம்பர் 2014. ஸோ அந்த காலகட்டத்தில் பார்த்துட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி பெங்களூரில் வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் அவர் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. இவருக்கு வந்துட்டு இந்த பிஸ்னஸ் ஐடியா வந்த உடனே என்ன பண்ணுறாரு, ஓகே நம்ம வந்துட்டு வேலையை குவிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெசிக்னேஷன் எழுதி கொடுக்குறாரு அவரோட சீனியர் அஃபீஷியல் கிட்ட. சீனியர் அஃபீஷியல் வந்துட்டு ஓகே ஓகே, பையன் நல்லா ஒர்க் பண்ணுற பையனாச்சே, இவன் டக்குன்னு வந்துட்டு வேலையை விட்டு போகிறது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை அப்படியே கூப்பிட்டு வச்சுட்டு இந்த மாதிரி சொல்கிறாரு, முரளி நீங்கள் வந்துட்டு இந்த கம்பெனியை விட்டு டக்குன்னு ரிசைன் பண்ண தேவையில்லை, கொஞ்சம் யோசிங்க. நான் வேணால் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்கிறீங்க, ஸோ உங்களுக்கு நான் வந்துட்டு கன்சிடர் பண்ணிக்கிட்டு ஐ வில் ஜஸ்ட் கிவ் யூ 3 months ஆஃப் பெய்டு லீவ். 3 நீங்கள் வந்துட்டு பெய்டு லீவில் உங்களோட பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த பிஸ்னஸில் சப்போஸ் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டிங்கன்னா ஓகே, வெல் அண்ட் குட், நீங்கள் வந்துட்டு வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் சப்போஸ் நான் அந்த பிஸ்னஸ் என்னால் ரன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா, நோ ப்ராப்ளம், 3 ஆல்ரெடி பெய்டு லீவில் தான் இருக்கீங்க, 4th பேக் டு த ஜாப், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டார். உடனே முரளிக்கு வந்துட்டு டக்குன்னு யோசிக்கிறார், என்னடா இது, பெய்டு லீவும் வருது, நம்ம பிஸ்னஸ் ஒழுங்காக பண்ணலாம்னா டக்குனு வந்து ஜாயின் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக ஸ்டேஜில் இருக்கும் போது பட் மைண்டை கிளியர் பண்ணிட்டார், ஓகே இனிமேல் நம்ம டெசிஷன் எடுத்துட்டோம், ஃபுட் பிஸ்னஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐடி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து தனியாக வச்சுட்டார். ஓகே இப்போ என்ன பண்ண போகிறாரு, நான் சொன்ன மாதிரி நவம்பர் அண்ட் அக்டோபர் 2015 வந்துட்டு எல்லாமே பிளான் பண்ணிகிட்ருக்காரு. அவங்க பாட்டிமா இந்திராமா சொன்ன பார்த்தீங்கன்னா, அதை தவிர்த்து 2 இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்துட்டு ஃபுட் என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம், ஹோம்மேடு ஃபுட் என்ன மாதிரி ஃபுட்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி லிஸ்ட்லாம் போடுறாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த புலாவ், கர்ட் ரைஸ், ஃபுட் பவுல், கீர் இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஃபுட் பாக்ஸ் பண்ணி ஸோ அதை வந்துட்டு சப்ளை பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு யாருக்கு சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு 40 லிஸ்ட்டு போட்டு ஸோ அவங்களுக்கு போய் அதை சப்ளை பண்ணுறாங்க. ஸோ 40 லிஸ்ட்டு போட்டு அப்படி சப்ளை பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா, தினமும் வந்துட்டு ஒரு 15-20 பாக்ஸ் மாதிரி நான் சொன்ன மாதிரி ஃபுட் பாக்ஸு சேல் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, எல்லா பேர் வீட்டுக்கும் போகிறாங்க, டோர் டு டோர் அவங்களோட பிஸ்னஸை அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச, அவர் ஆல்ரெடி ஐடி ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காப்புல. ஸோ முரளி என்ன பண்ணுறாரு, அவருக்கு தெரிஞ்ச அந்த ஐடி எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க பார்த்திங்கன்னா, ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் இந்த மாதிரி இனிமேல் நான் இந்த பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன், இதுதான் என்னோடய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஐடியா சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே வேர்ட் ஆஃப் மவுத்தில் நிறைய பேருக்கு இது அப்படியே பரவுது. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க காலேஜில் படிக்கிற ஜூனியர் மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்டும் போய் ஐடியா சொல்கிறாங்க. ஸோ எல்லா பேரும் இதை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பிஸ்னஸ் படிப்படியாக டெவலப் ஆகிட்டுருக்கு. 15-20 பாக்ஸ் வரைக்கும் ஒரு வாரத்துக்கு சேல் ஆகிட்டுருந்தா நம்ம ஃபுட் பாக்ஸ் இந்த கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கே 2000 மேலான ஃபுட் பாக்ஸஸ் டெலிவரி பண்ணுற மாதிரி அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக டெவலப் பண்ணிட்டு வளர ஆரம்பித்தாங்க. இப்போ 2015 2021 ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட மோர் தென் 5 ஆயிடுச்சு. இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா மோர் தென் 1.2 crore ருபீஸ் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு நார்மலான விஷயமே கிடையாது, கொஞ்சம் பெரிய விஷயம்தான். ஏன்னா வந்துட்டு இவ்வளோ சின்ன காலகட்டத்தில் மோர் தென் க்ரோர்ஸ் ருபீஸில் சம்பாதிக்க முடிஞ்சது அப்படின்னா அவங்களோட பியூர் டெடிக்கேஷனால தான். ஸோ இப்போ கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா அவங்க ஃபுட் பாக்ஸ் கம்பெனியில் 27 ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க, செஃப்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு இப்போ ஃபுட் பிஸ்னஸில் வந்துட்டு ரொம்ப ஆர்வமாக ஈடுபட்டு, ஸோ நிறைய பேருக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி 2000 ஃபுட் பாக்ஸஸ் அவங்க வந்துட்டு
ஹோம் டெலிவரி கொடுத்துட்ருக்காங்க, எல்லாமே ஹோம் குக்டு மீல்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு முரளி பெங்களூரில், அதுவும் மைசூரில் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஆரம்பித்து அவங்க பாட்டியம்மா அதுக்கப்புறம் ஆண்டி அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை வச்சுட்டு மைசூரை சுற்றி இருக்கிற ஏரியாஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அங்கே வந்துட்டு அவங்களோட ஹோம் குக்டு மீல்ஸை டெலிவரி பண்ணுற இப்போ இவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு வேற ஒரு நல்ல ஆண்டர்பனரோட இன்ஸ்பைரிங் பிஸ்னஸ் ஸ்டோரியை சொல்லி வேற ஒரு வீடியோவில் வில் மீட் யூ சோன். தேங்க்யூ.